மோடி பிரதமர் புள்ளிக்குள்ள பன்னீரெல்லாம் வந்தாருன்னா அவர் விழுந்துடணும்னு வர்றாரு, விடக்கூடாது, அவரை சீட்டில் வச்சு செய்திடணுன்றது நம்ம மாறிப்பட்டவங்க அந்த சீட் ஷேரிங்கில் பார்கெனிங்காக வரோம். நமக்கு அவர் ஹெல்ப் பண்ண தயாராக இருந்தார், ஒரு 25 லட்ச ரூபா தரதுக்கு தயாராக இருந்தார். நான் சொன்னேன், எதிரிக்கு எதிரி நண்பனு உங்களை சப்போர்ட் பண்ணுறோம், பணம் வேண்டாம்னு சொன்னேன். ஸ்டாலின் வந்து கலைஞரோட ரொம்ப சுருடான ஒரு பொலிட்டிஷியன் தான். அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒரு ரொம்ப போல்டான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தலைவரும் கிடையாது, 100% கிடையாது. ஸ்டாலின் ஸ்டேட்டஸ்க்கு போவார், இதே அணியில் தான் போவார், இந்த அணி தோக்குறது வரை இந்த வெற்றி பெற்ற அணியை ஸ்டாலின் கண்டினியூ பண்ணுவார். ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணியும் விடுறதுக்கு தயார் இல்லை, விடுதலை சிறுத்தைகளையும் விடுறதுக்கு தயார் இல்லை. கூட்டணியை இன்டாக்டாக ஜோதி பாஸ் மாதிரி கொண்டு போகிறாரு. இதுதான் 24 மட்டுமில்லை 26 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பன்னீர்செல்வத்துக்காகத்தான் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்கிற அந்த கருத்து உருவாக்கம் வந்து பொய்ன்னு இன்னைக்கு தெளிவா தெரியுது. முத எதிரியா பார்க்கக்கூடிய பன்னீர்செல்வமும் 4வது எதிரியா பார்க்கக்கூடிய டிடிவி தினகரனும் சேர்ந்து 3வது எதிரியா பார்க்கக்கூடிய அன்புமணி கூட ஒரு அலையன்ஸ் வச்சிடலாம். மீண்டும் பாருங்க, இந்த 6 மாசத்துக்குள்ள ரவீந்திரன் துரைசாமி சொன்னது 10 கெட்டு சரியா வந்ததா, மற்ற யார் சொன்னது இதை விட அதிகமா வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்னதான் அதிகமா வந்திருக்கும். எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஆர்டி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சி. தமிழ்நாடு அரசியல் முழுக்க இப்போ அண்ணாமலையோட யாத்திரையை பிறந்த ஃபோக்கஸ் பண்ணுற நேரத்தில் இந்த வாரத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த என்எல்சி இஷ்யூ சம்மந்தம் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. பாமக நேரடியாகவே களத்தில் இறங்கி போராடிட்டாங்க. திமுக அவர்கள் வந்து அவங்க கஸ்டடியில் கூட எடுத்திருக்காங்க அரசாங்க தரப்பில். ஓகே, அதிமுகவும் தனி போராட்டம் நடத்திருக்காங்க. இதில் பாமக வந்து இப்போ ப்ரொடெஸ்ட்ல வந்து இதே பிரச்சனை கோயம்புத்தூர்ல வந்து நடந்தால் நீங்கள் சும்மா அதிமுக பாஜக சும்மா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனிக்கிறாங்க. ஸோ பாமக ரிலேட்டட் நம்ம என்னதான் மீடியா வந்து பாஜகவோட யாத்திரையை ஃபோக்கஸ் பண்ணாலும் கல அரசி வந்து பாமக மையப்படுத்தி திமுக அண்ணா திமுகவும் ஒரு பல நகர்வுகள் பண்ணுறாங்களா. ஸ்டாலின் ஒரு அந்த ஜெயலலிதா எடுத்த ப்ரூவன் ஃபார்முலா ஆண்டி ராமதாஸ் ப்ரோ ஒன் இயர் ஃபார்முலா எடுக்கிறாரா? ஆண்டி ராமதாஸ் ப்ரோ ஒன் இயர் ஃபார்முலா ஜெயலலிதா எடுத்தாங்க. அது மிகப்பெரிய ஃபார்முலா, மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா. திருமாவளம் இல்லாமலே ராமதாஸை தோக்கடிச்சிட்டாப்புல, திருமாவளவனுக்கு ரெலவன்ஸே இல்லாமல் அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா பண்ணிட்டாங்கங்கிறது 2014 பார்த்தோம், 2016 பார்த்தோம். திருமாவளவனுக்கு இடம் பாமக எதிர்ப்பு இல்லைன்னா 0.7% ஓட்டு தான். அதை நானே எடுத்து உங்களை 0.7%க்கு தள்ளிடுற மிஸ்டர் திருமாவளவங்கிறத ஜெயலலிதா நிரூபிச்சாங்க. அது உண்மை. அதாவது ஜெயலலிதா வந்து ஆண்டி ராமதாஸ் இதை நானே எடுத்துட்டோம்னா திருமாவளவன் வந்து தேவையே இல்லை, சூப்பர் புலுவசு, நீங்கள் தனியாக நின்று 0.7% வாக்கு தான் எடுக்க முடியும், ஒரு எம்எல்ஏ கூட நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு பெரிய ஆளுமையாக நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார். இது வரலாறு, இது டேட்டாவாக இதை தான் சொல்லுது, நம்ம டேட்டா மீறி நம்ம பேசலை. அதே வேளையில் 19லேயும் 21லேயும் வெற்றி வீரராட்டு திருமாவளவன் இருக்காருங்கிறதே நம்ம தான் சொல்கிறோம். 0.7% நீங்கள் இரலவன்ட்டு உங்களை காட்டினதும் ஜெயலலிதாங்கிறதே நம்ம ஆணித்தரமாக ரெண்டு உண்மையும் சொல்கிறோம். நீங்கள் என்ன புள்ளிக்கு வாரீங்கன்னா ஆண்டி ராமதாஸ் ஸ்டாண்ட ஸ்டாலின் எடுத்து ஜெயலலிதா மாதிரி விசிக்காவா இரலவன்ட் ஆக்குன்னு நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, எடப்பாடி ராமதாஸோட போக மாட்டாருன்ற எண்ணம் ஸ்டாலின் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த பாமக எதிர்ப்பில் இருக்க அந்த வன்னியர் வாக்குகள் நம்ம எடுத்துருந்தோம் அங்கே, அது எடப்பாடி பக்கம் போகிறான்னு நினைக்கிறேன்னு நீங்க அந்த புள்ளிக்கு வாரீங்க. ஸ்டாலின் அந்த புள்ளிக்கு போக மாட்டார். ஸ்டாலின் வந்து கலைஞரோட ரொம்ப சுருடான ஒரு பொலிட்டிஷியன் தான். அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒரு ரொம்ப போல்டான ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடிய ஒரு தலைவரும் கிடையாது, 100% கிடையாது. அதனால திருமாவளவன் விஷயத்தில் ஸ்டாலின் ஸ்டேட்டஸ்கோ தான் கொண்டு போவார். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜோதி பாசி மாதிரி அணியை உடைய விட மாட்டார், அணியை இன்டாக்டாக கொண்டு போவார் நான் சொல்கிறேன். அது இன்னைக்கு வர சரியாக தான் வந்துட்டு இருக்கு. மீண்டும் பாருங்க, இந்த 6 மாசத்துக்குள்ள ரவீந்திரன் துரைசாமி சொன்னது 10 கெட்டு சரியாக வந்ததா, மற்ற யார் சொன்னது இதை விட அதிகமாக வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் அதிகமாக வந்திருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதி பாசி மாதிரி அணியை ஸ்டாலின் உடைய விட மாட்டார்னு தான் நான் கருதுறேன். காரணம், அவர் வந்து ஆர்கே நகரில் வந்து இந்த பெரிய அணியை வச்சுமே டெபாசிட் இழந்துட்டாரு. எப்படி இழந்துன்னு அவருக்கே தெரியாது. அதிமுக பிளவுபட்டு நிற்குது, அதனால் நம்ம தான் ஜெயிப்போம்னு அவர் வந்து மருதுவா ஏதோ ஒரு கேண்டிடேட்டை, நம்ம யாரை விட்டாலும் ஜெயிக்குங்கிற மருது கணேஷன் யாரை விட்டாலும் ஜெயிக்கணும்னு ஒரு தொண்டரை விட்டு ஜெயலலிதா பாணிப்பில் தான் வந்தார். ஆனால் அது என்ன ரிசல்ட் வந்துன்னு அவருக்கே தெரியும். அப்புறம் அதே அணியை வச்சு மக்களவையில் 53% ஓட்டு எடுத்துட்டு கலைஞரோட பெரிய வெற்றியை பெற்றுட்டாரு. அதே அணியை வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் சட்டமன்றத்தில் கலைஞர் பெறாத தனி மெஜாரிட்டியும் பெற்றுட்டாருன்னு சொல்லும்போது கலைஞரோட தேர்தல் வெற்றியில் உயர்ந்து நிற்கிறதுக்கு
திருமாவளவனுக்கு கான்ட்ரிபியூஷனும் ஸ்டாலினுக்கு இருக்குது. அதுல சான்ஸ் எடுக்க விரும்ப மாட்டார். திருமாவளவனை தட்டி விட்டுக்கிட்டு ஆண்டி ராமதாஸ் ஹெவியா பண்ணி அதுல வந்து ஒரு வாய்ப்பு வரும்ங்கிற மாதிரி ஜெயலலிதா எடுத்த அந்த ஒரு புள்ளியை வந்து ஸ்டாலின் எடுக்க மாட்டாரு. ஸ்டாலின் ஸ்டேட்டஸ்க்கு போவாரு, இதே அணியில தான் போவாரு. இந்த அணி தோக்குறது வரை இந்த வெற்றி பெற்ற அணியை ஸ்டாலின் கண்டினியூ பண்ணுவாரு. ஏற்கனவே நான் தான் சொன்னேன், ஒரு எம்பிக்கு மூணு எம்எல்ஏ முடிவு பண்ணுவாருன்னு சொன்னேன். இப்போ பாராளுமன்றத்தில் ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ் கோவுக்கு போயிடுவாரு. நீங்கள் கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ஜெயலலிதா ஒரு எம்பி தான் கொடுப்பான்னு சொன்னாங்க, மூணு எம்பி கொடுத்த ஜெயலலிதா, 2009 மூணு எம்பி கொடுத்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் ஒரு எம்பி தான் கொடுப்பான்னு சொன்னாங்க. அது ஒன்றும் முடியாதுன்னு தான் கம்யூனிஸ்ட் வெளியேறினாங்க. ஸ்டாலின் அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பார் நான் கருதலை. இன்னும் சொல்லப்போனால் அவர் மோடிக்கு எதிர்ப்பையே வந்து காங்கிரஸ் கூட்டணிக்காக எதிர்கொள்ள தயாராகிட்டாரு. 2 வருஷமா செஸ் ஒலிம்பியாடுனா என்ன, ஏர்போர்ட்ல உள்ள வரவேற்புலன்னா என்ன, வந்தே பாரத்னா என்ன, டெல்லியில உள்ள மரியாதைன்னா என்ன, ஒவ்வொரு நிகழ்வுகளிலையும் திமுக இளைஞரணி தலைவர் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு 30 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுன்னா என்ன, ஒவ்வொரு இதுலேயும் வந்து திமுக அரசு வந்து மோடி கிட்ட பெற்ற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மிக பெரியது. அந்த இம்பார்ட்டன்ஸை மையமாக வச்சு காங்கிரஸை மார்டலைஸ் பண்ணுவாங்கிற புள்ளியில் நானே வந்து எடப்பாடியை நக்கல் அடிச்சிருக்கேன், நையாண்டி பண்ணியிருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் போயிட்டா போய் பார்த்துருக்காருங்க, 30 நிமிஷம் எடப்பாடிக்கு என்னங்க மரியாதை இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் டீலிங்குன்னு நானே சொல்லியிருக்கிறேன், பல இடத்துல நானே சொல்லியிருக்கிறேன். அந்த புள்ளிக்கு பிறகு ஸ்டாலின் வந்து கர்நாடகா தேர்தல் முடிவு ராகுல் காந்திக்கு ஆல் இண்டியா மேஜர் கொடுக்குறாரு. அதற்கு பிறகுதான் இங்கே இவ்வளோ மாற்றங்களும் வருதுன்னு சொன்னால் ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணியும் விடுறதுக்கு தயார் இல்லை, விடுதலை சிறுத்தைகளும் விடுறதுக்கு தயார் இல்லை, கூட்டணியை இன்டாக்டா ஜோதி பாஸ் மாதிரி கொண்டு போறாரு. இதுதான் 24 மட்டுமில்லை 26 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த புள்ளிகள் இருந்தா நாம சொல்றேன், ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 1-1 வேணும். அந்த 1-1 பன்னீர்செல்வம் முக்கியமானவர், அண்ணாமலை முக்கியமானவர், அன்புமணி ராமதாஸ் முக்கியமானவர், டிடிவி தினகரன் முக்கியமானவர், இதே போல எடப்பாடி பழனிசாமி முக்கியமானவர். மீண்டும் இதுல ரீஅலைன் ஆகி தான் 2026 தோக்கடிக்க முடியுமே தவிர மற்றபடி அணி மாறிடும் அந்த மாதிரி சொன்னா ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரியும் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் மாதிரியும் இல்லை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியும் இல்லை, அணியை உடைய விட மாட்டார் ஸ்டாலின்ங்கிற புள்ளிய நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நானே எதிர்பார்த்தேன் காங்கிரஸ் மார்ஜினலைஸ் பண்ணணும்னு, நானே எதிர்பார்த்தேன் மோடி ஸ்டாலின் கொடுத்த முக்கியத்துவத்தை பற்றி எல்லாம் நானே பேசியிருக்கிறேன். ஆனா ஸ்டாலின் தன்னோட ஸ்டைல ஜோதி பாஸ் மாதிரி கொண்டு போக நினைக்கிறாரு, அணியை உடைய விடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு, அணியை இன்டாக்டா வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த புள்ளிக்குள்ளதான் 26 நகர்வாரு. அப்ப மீண்டும் 1-1 ரவீந்திர துரைசாமி கருத்தியலுக்குள்ளதான் எடப்பாடி பழனிசாமி வந்தாகணும். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி 15% செல்வாக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன கேபி பழனிசாமி சரிதானா, பெரியாருக்கு பாரதத்தின் கேட்டீங்களே, இப்ப கேட்டீங்களா, கேட்க மாட்டீங்களே, சமநீதி சூரியாடகு மட்டும் பெரியாருக்கு பாரதத்தினு ஒரு நாடகத்தை போடுவீங்க, நீங்களும் தேவை 15% வச்சு அந்த அணி உடையாது. மீண்டும் பாஜக பாமக எல்லாரும் சேர்ந்துதான் 2026 ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியுங்கிறது என்னோட கருத்து. இந்த புள்ளியில நான் நடந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, நான் போன வாட்டி இந்த டிஸ்கஷன் வரும்போது தெரியும் நீங்க 1-1 இவ்வளவு பேர் சொன்னீங்க, முக்கியமான ஒருத்தர் தவிர்த்துட்டீங்க, சீமானும் சேர்ந்தாதான் 1-1 வந்து ஸ்டாலின் வீழ்த்த முடியுமே தவிர, சீமான நீங்க எதிர்பார்க்கற 10% மேல போய் தனியா நின்னாருன்னா ஸ்டாலின் தோக்கடிக்கவே முடியாது. ஓகே, பட் என்னோட கேள்வி அதை நோக்கி இல்ல, இல்ல சீமான் விஷயத்துல ஒருத்தர் தனிச்சு போறாரு, தனிச்சு போறாரு, தனிச்சு போறதுல இருந்தே 1-4-7 ஜம்ப் பண்றாரு, அடுத்தாலையும் ஒருத்தர் ஜம்ப் பண்ணதான் எதிர்பார்ப்பாரு. அப்படி ஜம்ப் பண்ணிட்டாருன்னா அடுத்த கட்ட ஜம்புக்கு தான் அவர் பாப்பாரே தவிர, அவரை நம்ம காயப்படுத்தாண்டா, அவரை காயப்படுத்தாண்டா சுனில் கனகுல முயற்சியில தினமலர் போன்ற பத்திரிகைகள் கட்டுக்கதைகளையும் பொய் செய்திகளையும் போடுறது மாதிரி அதை சில ஊடகங்களும் எடுத்து பண்ற மாதிரி நாம அந்த தப்பை செய்யாண்டாங்கிறதுக்காக தனிச்சே போகக்கூடிய ஒருத்தவர் தனிச்சு போறதுனால இப்போ வைகோ மாதிரியோ விஜயகாந்த் மாதிரியோ தனிப்பட்ட செல்வாக்கு இருந்ததுன்னா நம்ம அவரை நம்ம பேசியிருக்க மாட்டோம். தனிச்சு போட்டிங்கிற புள்ளியிலே ஒருத்தர் வளர்ந்துட்டு இருக்கும் போது அவரை காயப்படுத்த கூடாது, அது மனச்சாட்சி விரோதமான செயல்னு அவரை இந்த புள்ளிக்குள்ள நான் சேர்க்கல. நானும் அவர் காயப்படுத்தல, நான் என்ன சொன்னேன், அவர் தனியா நிக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாது, அவர் அரித்மெட்டிக் வைஸ் அவர் வந்தாதான் சாத்தியம், அவர் வருவாரு நான் சொல்ல. ஓகே, எடப்பாடி தான் ஒரு ராஜதந்திரின்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சிட்டு இப்ப பாமக ஹேண்டில் பண்றதுலயும் அவர் அதை நிரூபிக்கணும்னு, ஏன்னா 19-21 பாமக ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் சீல் பண்ணிட்டு பாஜக மாஜிஸ் பண்ணாரு, இப்ப அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு பாஜக ஃபைனலைஸ் பண்ணிட்டு பாமக மாஜிஸ் பண்ணிருக்காரு.
ராமதாஸ் பிறந்தநாள் கூட லேட்டாக தான் வாழ்த்து தெரிவித்தார். சி விஷ்ணுவும் நேரில் போய் வாழ்த்து தெரிவித்தார். அது பக்கம் இருந்தாலும் எடப்பாடி லேட்டாக தான் வாழ்த்து தெரிவித்தார். பாமகவும் தெரிஞ்சுட்டு எடப்பாடி அவங்க ஏரியாவில் தான் பிரச்சனை தான் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு இண்டாக்டாக விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அதிமுக வந்து பாமகவை டிச் பண்ண ரெடி ஆயிட்டாங்களா, இல்லை பாஜக வச்சு மாற்றி பண்ண போகிறாங்களா? எடப்பாடிக்கு டார்ஜெட்டு முத டார்ஜெட்டு ஓ பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்துருவாருங்கிறதா எடப்பாடிக்கு ஒரே பயம். அதனாலதான் இரட்டை தலைமைன்னு சொல்லும் போது உங்களை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லி 2016 தோத்தாச்சு, எனக்கு வைடர் அக்செப்டபிலிட்டி வரும், அதனால என்ன சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லுங்கிறத பன்னீர்செல்வம் கட்சிக்குள்ள அந்த கிளைமை வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கிளைம் பன்னீர்செல்வம் வச்சிடக்கூடாது, இன்னொரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு வந்துடக்கூடாதுங்கிற புள்ளியில தான் பன்னீர்செல்வம் மீது நடவடிக்கை எடுத்தாரு. அன்னைக்கு அந்த நடவடிக்கை எடுக்கும் போது என்ன சொன்னீங்க, பாஜக கூட கூட்டணிக்கு பன்னீர்செல்வம் போறாரு, உள்ளாட்சி தேர்தலில் பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணி இது பண்ணாரு, அதையும் தாண்டி பன்னீர்செல்வம் சிபி சண்முகம் பாஜகவுக்கு எதிராக ஒரு பாஜக தான் தோல்விக்காரன்னு சொல்லும் போது பன்னீர்செல்வம் முதல்ல அறிக்கை விட்டாரு. உடனே எடப்பாடி பழனிசாமியும் பதறிக்கிட்டு பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் பாஜக பிளஸ் தாண்டி அந்த அறிக்கை விட்டாரு, சிபி சண்முகத்தை மறுத்து பேசுற மாதிரி. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, அவங்க தெளிவா வந்து பாஜக கூட்டணி 330 சீட்டு ஜெயிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி டிக்ளேர் பண்றாரு. அப்போ பன்னீர்செல்வத்துக்காகத்தான் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்கிற அந்த கருத்து உருவாக்கம் வந்து பொய்ன்னு இன்னைக்கு தெளிவா தெரியுது. பாமக கூட்டணி வாங்க, பாமக வர இதை சொல்லிட்டு தான் வர்றேன். இந்த புள்ளிக்குள்ள அவரோட ஃபர்ஸ்ட் எதிரி வந்து ஓ பன்னீர்செல்வம் தாங்கிற அடிப்படையில தான் மோடி பிரதமருங்கிற அந்த புள்ளிக்குள்ள வந்து மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ள ஓ பன்னீர்செல்வம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அவர் நிற்கிறாரு. இதை பயன்படுத்தி தான் என் போன்ற மோடி லாயலிஸ்ட் மனுஷன் பயந்து வராரு. மோடி பிரதமர் புள்ளிக்குள்ள பன்னீரெல்லாம் வந்தாருன்னா அவர் விழுந்துடணும்னு வராரு, விடக்கூடாது, அவரை சீட்டில் வச்சு செய்திடணுங்கிறது நம்ம மாறிப்பட்டவங்க அந்த சீட் ஷேரிங்கில் பார்கெனிங்காக வரோம். ஒன்று பன்னீர்செல்வத்தை பேசி முடிச்சிட்டோமா, அவருக்கு அடுத்த அவர் இனிமையாக பார்க்கறது வந்து அண்ணாமலை. அண்ணாமலையோட பன்னீர்செல்வம் பெரிய எதிரின்னு அவர் பார்க்கறதுனால பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணுங்கிறதுனால மோடி பிரைம் மினிஸ்டர்ங்கிறத சொல்லிட்டார். அவர் அதுக்கு அடுத்த எதிரியா பார்க்கறது வந்து இவர் அன்புமணி ராமதாஸ, மூணாவது எதிரியா பார்க்கிறாரு, நாலாவது தான் டிடிவி தினகரம். அதனால்தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பேன் சிங்கம் காலமாடு கதை சொல்லிட்டு இருப்பேன். அதுல முத எதிரியா ஓபிஎஸ் தான் பாக்குறாரு, மூணாவது எதிரியா அவர் பார்க்கறது வந்து அன்புமணி ராமதாஸ். இப்ப அன்புமணி ராமதாஸ் மேட்டர்ல என்ன அவருக்கு சிக்கலதுன்னா, முத எதிரியா பார்க்கக்கூடிய பன்னீர்செல்வமும் நாலாவது எதிரியா பார்க்கக்கூடிய டிடிவி தினகரனும் சேர்ந்து மூணாவது எதிரியா பார்க்கக்கூடிய அன்புமணி கூட ஒரு அலையன்ஸ் வச்சிடலாம் சார். அது சான்ஸ் ராமதாஸ் வந்து ட்ரெடிஷ்னலாவே பன்னீர்செல்வத்துக்கு பெரிய ஒரு ஃபேவரிங் காட்டின ஒரு பர்சன் கிடையாது. இந்த 10% கூட பன்னீர்செல்வம் கடமையே ஏற்றாரு. இப்ப கூட்டணி போனா 10% ஆதரவு பண்ணி சொல்லுவாங்க. ராமதாசு தெரிவிச்சிட்டாரு, டிடிவி தினகரன் அந்த நெய்வேலி விஷயத்துக்கு அறிக்கை விட்ட ஒரு தலைவரா நிக்கிறாரு, மற்ற யாரும் அறிக்கை விட்ட மாதிரி எனக்கு தெரியல. அன்புமணிக்கு ஆதரவான ஒரு அறிக்கை விட்டுட்டாரு. டிடிவி தினகரன் எமர்ஜி ஆகிற கூடாதுன்னு தான் 7+1 வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பன்னீர்செல்வம் சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து 2019 7+1 கொடுத்தாங்க. இப்போ அரசியல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த 10.5 விஷயத்த நான் மறக்க வரல. அந்த 10.5 தான் சுனில் கனகோலுக்கும் எனக்குமே தகராறாச்சு. அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தெருவில் இறங்கி போராட சம்பவங்கள்னு வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா போன்ற சம்பவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஒரு அநீதிங்கிறத நான் சொன்னேன். ஓகே, அந்த 10.5 முக்கலத்தோர் சமுதாயத்துக்கும் வன்னியர்களுக்கும் நாம் ஃபைட் பண்ணக்கூடிய இந்து சமூகங்களுக்கு இடையில அதுல பல இஷ்யூஸ் இருக்குது, அது நான் மறுக்க வரல. ஆனா அரசியல் புள்ளி என்னன்னா, 2009 ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நான் சேர்ந்துருவாங்க, சேர்ந்தா உங்களுக்கு 40 போயிடும், தலையே போயிடும். ராமதாசன் ஜெயலலிதா சேர்ந்தா ரெண்டு விரல் போகும். அதனால நீங்க வந்து ராமதாச கூட்டணியில சேர்த்தீங்கன்னா சிக்கலாகும்னு கலைஞருக்கு நாம ஒரு கருத்தை கலைஞர் முன்னாடி வைக்கும் போது கலைஞர் வந்து ஜெயலலிதா அலையன்ஸுக்கே ராமதாஸ் போட்டு விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு முடிவை எடுத்தாருன்னா சான்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிற புள்ளியில எடுத்தாரு. சான்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிற புள்ளியில தான் டாக்டர் ராமதாஸ 2009 நாம தோக்கடிச்சு காட்டணும். எஸ்,
98 அவரை வெற்றி அவருக்கு ஒரு அலையன்ஸ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நாம 2009 தோற்கடிச்சு காட்டணும். அந்த புள்ளி சான்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிற புள்ளி தான். அதே மாதிரி ஜெயலலிதாம்மையார் வந்து அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஆன்டி தலித் மைண்ட் செட்டுக்குள்ள திருமாவளவன கூட்டணியில சேர்க்க கூடாதுங்கிற புள்ளியில தான் 2006 இருந்தாங்க. அப்போ ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த நம்ம சகோதரர் ஒருத்தர் ஒரு பிரபல தமிழ் இதழில் 30 இடங்களில் ஜெயலலிதாவும் 30 இடங்களில் அதிமுக 3வது பேரும் விஜயகாந்தும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி சேர்ந்தாங்கிற புள்ளி வரும்போது அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் விஜயகாந்தும் கூட்டணி சேர்றதுக்கு சான்ஸே இல்லை. பட் ஜெயலலிதா சான்ஸ் எடுக்க முடியாது, அந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற அந்த புள்ளியில ஜெயலலிதா விடுதலை சிறுத்தைகளை கூட்டணி சேர்த்தாங்க. சோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில அரசியல்ல வந்து முடிவெடுக்கக்கூடியவங்க மனசுல ஃபைட் பண்ணி சில விஷயங்களை பண்ண முடியும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுதான் பன்னீர்செல்வம் தினகரனும் டாக்டர் ராமதாஸும் கூட்டணி சேர மாட்டாருங்க புள்ளியில எடப்பாடி பழனிசாமி சான்ஸ் எடுத்தா எடுக்கட்டு, சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில தான் இதை நான் பண்றேன். அவர் பேசுறோம், அவர் வந்து என்ன சொல்றாரு, சொன்னாங்க பாஜகவும் நீங்க இரட்டையில சீட்டு கேட்டுருக்கீங்களா, இரட்டையில சீட் நான் கொடுத்துட்றேன், ஆனா அதுக்குள்ளதான் நீங்க பன்னீர் சேர்க்க மாட்டேன், ராமதாஸ் சேர்க்க மாட்டேன், சேர்க்க மாட்டேன். நீங்க பன்னீர் ராமதாஸ் தினகரன் சேர்க்கணும்னா என்னோட நீங்க உங்க சீட்ல நான் குறைப்பேன்றாரு. பாஜக குறைஞ்ச சீட்டுக்கு 2019 நிக்கல 21 நிக்கலங்கற நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். பாஜக ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் குடுக்குறவர் கண்டிப்பா பாஜக, அதான் பாஜக வச்சு பாமக மாஜேஸ் பண்றாரு. நீங்க பாமக வேணா பாஜக சீட்டு குறைக்கணும் சரி, என்றாலும் அந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, அது ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருங்கிறதையும் ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பாக்குறேன். இது ரவீந்திரன் சொன்ன கருத்து நான் சொல்றேன், வன்னிய சமூகத்திற்கு ராமதாஸ் அளவுக்கு நன்மை சேர்ந்தவர் தலைவர் யாரும் இல்லை, வேற எந்த சமூகத்தையும் ஒரு சேர்ந்த ஒரு தலைவர் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு இந்த அளவுக்கு ஒரு உண்மை அந்த ஒரு ப்ரோ வன்னியரா எத்தனை காமிச்சுன்னுறதுக்காகவே ஸ்டாலினும் எடப்பாடி ரெண்டு பேருமே வாசிச்சிருக்காங்க. ஓகே, இன்னி நீங்கள் சொன்ன இன்னொரு நீங்கள் கருத்துக்கு நான் வரேன். இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்து, நீங்கள் 10 கேட்டு சொன்னீங்க, அந்த 10க்குள்ளே வரேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, அதிமுகவுக்கு பாமக தேவையில்லைன்னா திமுகவுக்கு விசிக தேவையில்லை, வைசி வருஷம் பாமக ஒரு பெரிய நிலை இருக்கும் போது விசிகாவுக்கு வேல்யூ இருக்குன்னு. அப்போது நாளை ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணி வரலன்னா முடிஞ்சிருச்சுன்னா திமுக விசிகாவோட போகுமா? ஏன்னா இந்த மாதிரி சினாரியோ திமுக போய் படுதோல்வி அடைஞ்ச ஒரு சினாரியோ 2014 பாமக தனிச்சு நிற்கும் போது அவங்க விசிகாவோட போய் வடமாவட்டங்க திமுக மாசம் தோத்துது. ஸோ அந்த ஒரு நியாயம் அவங்க இருக்கும் இல்லை. அது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து வந்து ஒரு வகையில் விடுதலை சிறுத்தைகள் வந்து கேட்லி ஸ்போர்ட்ஸாக தான் இருக்காங்கன்றதும் ஜெயலலிதா ஆண்டி வன்னியர் பண்ணி பாமக ஆண்டி பாமக ஆண்டி பிஎம்கே பண்ணி ஆண்டி வன்னியர் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணி ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணி அவங்க ஒரு அரசியலை பண்ணும்போது விடுதலை சிறுத்தைகள் 0.7% வாக்குகள் தான் எடுத்துங்கிற புள்ளியும் 2014 ரிசல்ட்டையும் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. கடந்த காலத்தை வச்சு தான் மு க ஸ்டாலின் முடிவெடுக்கணும். ஸோ பாமக எதிர்ப்புங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளின் யூட்டிலிட்டிங்கிறதும் 100க்கு 100 உண்மை. பாமகவை எதிர்த்து தான் 2009 விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்குது. அதே மாதிரி பாமகவை எதிர்த்து தான் 2019 விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்குது. அதே மாதிரி 2021 பாமக எதிர்ப்புங்கிற புள்ளியில தான் 3 முறை விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்குது. அந்த 3 முறையும் இந்த புள்ளி வந்து தெளிவாக இருக்குது. ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி பாமக எதிர்ப்பு விடுதலை சிறுத்தைகள்ங்கிறதும் இளைபெருமாள் உருவாக்குன அந்த வாக்கு வங்கி தான் திருமாவளவன் கையில் வந்து பல்கி பெரியிருக்குங்கிறதும் 100க்கு 100 உண்மை. அவர் சனாதன எதிர்ப்பு 1000 பேசலாம், அதனால தான் சில அவர் சனாதன எதிர்ப்புங்கிற புள்ளியில சிலர் வந்து உள்ள புகுந்து அவரை தனிப்பட்ட முறையில விமர்சிக்கிறதும் அவரை விமர்சிக்கிறது பெரிய பழைய சமூகத்தையும் முட்டாள்தனமா முட்டா பசங்க விமர்சிக்கிறது நான் தப்புன்னு நான் பலமுறை சொல்லுவேன். அவரோட யூட்டிலிட்டிங்கிறது பாமக எதிர்ப்பு தான். சனாதனம்ங்கிறது வந்து அவரை ஒரு அரசியல் இதுக்காக சும்மா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது, வேற எந்த புள்ளிலையும் அவர் ஜெயிக்கல. இதுவரை நீங்க அவரு அரசியல் களத்துக்குள்ள வந்து அவரு 99ஆம் ஆண்டுல இருந்து இருக்கிறாரு, 99 2001 2004 2006 2009 2011 2014 2016 2019
ஒன்பது எலெக்ஷன் அவர் சந்திச்சிருக்கிறாரு, அதாவது பார்லிமெண்ட் அசம்பிளின்னு வெற்றி பெற்ற மூணு எலெக்ஷன்லயும் பாமகவுக்கு எதிர்ப்புங்கிற புள்ளியில தான் அவரு வெற்றியை பெற்றிருக்கிறாரு. வெற்றி பெறர் நம்மளே மனசார நியாயத்தை சொல்லி பாராட்டுறோம். அவர் கம்யூனிட்டி வடதமிழத்துல காமராஜ் காலத்திலே டிசைடிங் ஃபேக்டரா இருந்து 52, 57, 62 வரையர் கம்யூனிட்டி தான் வெற்றி வீரர்களா இருந்தாங்க, அது வேற விஷயம். பட் இவர் வெற்றி வீரரா கடைசியா 2019 இருக்கிறாரு. அந்த புள்ளிங்கிறது பாமக எதிர்ப்பு புள்ளிங்கிறதும் 100க்கு 100 தான் உண்மை. சனாதன எதிர்ப்புன்னு அவங்க ஊடகத்துல வந்து பேசுறாங்க, அதுக்கு கிரவுண்ட் பொலிட்டிக்ஸ் அது அல்ல. இன்னும் சொல்ல போனா 2001 பாஜக கூட்டணியிலே அவரு ஒரு எம்எல்ஏ ஆட்டம் ஆனாருங்கிறது வரலாறு தான். பட் 20-24 வருஷத்துக்கு ஆன பிறகு அதை சொல்லி நம்ம ஒரு காயப்படுத்த விரும்பல. பட் வரலாறு வரலாறு தாங்கிற புள்ளிக்குள்ள அதை நான் பண்றேன். நீங்க சொல்ற கருத்து வந்து விசி கேட்க யூட்டிலிட்டி அதனால குறையுங்கிறதுல நான் மாறுபட்ட கருத்து வரல. ஆனா ஸ்டாலின் ரீட்டைன் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் இருக்குதுன்னு நான் கருதுறேன். இதுல வந்து என்னன்னா, நீங்க இந்த என்எல்சி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்புமணி சொல்றாரு அதிமுக இது பெருசா போராடல, இதே கோயம்புத்தூர்ல பண்ணா சும்மா இருப்பாங்களான்ற அது எடப்பாடி அந்த ஒரு கொங்கு மண்டலத்துல இருக்கவங்க பேக்கிங் டார்கெட் பண்ணி அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனாலும் அதிமுகவை சேர்ந்த பல தலைவர்கள் வந்து அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. திரு அருண்மொழி தேவன் அவர்களும் சி வி சண்முகம் வந்து ராஜ்யசபாலே அதுக்கு நோட்டீஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வன்னியர் ஓட்டு யாருக்குன்றதுக்கு அதிமுக பாமக ஹெவியாக போட்டி இருக்கா, இதில் வந்து நெகோசியேஷனே இல்லை அப்படின்ற கிரவுண்ட் லெவலில் ரொம்ப கடுமையான போட்டி இருந்துட்டு இருக்கா. 2004 வந்து கடைசியாக பாமக வெற்றி பெற்ற மக்களவை தேர்தல், 2004 அப்பவும் நாங்கள் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர்கிட்ட நாங்கள் முட்டி மோதினோம், வேண்டாம் கிருஷ்ணசாமியும் திருமாவளவன் இருந்தாலே நீங்கள் ஜெயிக்க முடியும்னு முட்டி மோதினோம். அவர் வந்து ஜெயலலிதா பண்ண அரெஸ்ட்டும் எதிர்கட்சி தலைவராக இருந்த புள்ளியிலையும் வந்து பாமகவுக்கு பெரிய அளவு சீட்டு கொடுத்துட்டாரு. எங்கள் கருத்து கலைஞர் கருணாகிட்ட எடுபடலை. ஆனால் பாமக வந்து 2009 எங்கள் கருத்து கலைஞர் கருணாகிட்ட எடுபட்டு விஜயகாந்தம் மையமாக வச்சு விஜயகாந்தம் ஜெயலலிதாவும் சேர்ந்தால் 40 உங்களுக்கு போயிடும்னு விஜயகாந்தை வச்சு தான் நாங்கள் பாமக வீழ்த்தினோம். எஸ் கேப்டன் விஜயகாந்தை வச்சு தான் பாமக நாங்கள் வீழ்த்தினோம். ஆனால் 2004 எங்களால் வீழ்த்த முடியலை. நம்ம எதையுமே ஆனஸ்டாக சொல்லிடுவோம். அம்மா 2004 பாமக பெரிய வெற்றி பெற்றது, எல்லா சீட்டும் ஜெயித்தாங்க. அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட கூட டிவைடன் ரூல் பண்ணுவோம்னு சொன்னேன், அண்ணன் வந்து திமுக காங்கிரஸ் எல்லாத்தையும் ஜெயித்துக்கிட்டு பாமக பெரிய வெற்றியை எல்லா சீட்டுமே ஜெயித்தாங்க. அந்த கனவுல தான் அன்னைக்கு பாமக இருக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் அலையன்ஸில் நம்மளும் 2004 மாதிரி இடம் பெற்று வெற்றி பெறணுங்கிறதா பாமகவுக்கு நோக்கமாக இருக்குது. அதை தவிர மீது எந்த கூட்டணி மேலேயும் பாமகவுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, ஏதாவது ஒரு கூட்டணி வச்சு தானே தீர்ணுங்கிறதுல தான் அடுத்த கட்டம் அவங்க கூட்டணி வைப்பாங்க. அந்த புள்ளியில தான் அவங்க வந்து என்டிஐக்குள்ள வந்து இவர் அன்புமணி ராமதாஸை அனுப்பாம ஏகே மூர்த்தி அனுப்புறாங்க. அவங்க நினைச்சு அவங்களால டெல்லியில இதை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த என்எல்சி மேட்டரை சரி கட்ட முடியல. என்எல்சி மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குள்ள ஒரு நிறுவனம், அது என்ன மத்திய அரசு அதிகாரத்தை மீறியா என்எல்சி இருக்குது. ஆனா இவங்க களத்துக்குள்ள நின்று போராடுறாங்கன்னா மத்திய அரசையும் இவங்க எந்த என்டிஏல கலந்துக்கிட்டாங்களோ அந்த என்டிஏ ஆட்சியும் எடுத்து தான் அவங்க போராடுறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் கடுமையா விமர்சனம் பண்றாருன்னா வன்னியர் லேண்டுக்கு ஒரு நீதி, வெள்ளாளர் லேண்டுக்கு ஒரு நீதியான்னு கேட்கிறாரு. அங்க வந்து முதலியார்கள் பறையர்கள் எல்லா தமிழர்களுக்கும் அங்க லேண்ட் இருக்குங்கிறதான் உண்மை. என்றாலும் அவங்க ஓகே எங்க பகுதி லேண்டுக்கு ஒரு நீதி, உங்க பகுதி லேண்டுக்கு ஒரு நீதினு கேட்கறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம், ஜாதியை விட்டுருங்க. சோ அவங்க அதை எடப்பாடிக்கு எதிராக அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற புள்ளியில தான் அவங்க இருக்கிறாங்க. 2004 மாதிரி வந்து ஒரு கனவு கூட்டணி கிடைக்காதாங்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. அது 2009 அந்த கனவு அவங்களுக்கு தகர்ந்து போச்சு. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் நஷ்டப்படுவதற்கு சூப்பர் ப்ளோஸா எப்படி பாமக சேர்ப்பாருன்றதா என்னோட கருத்து. பட் ஹார்ட் பார்கெனிங் பண்ணுவாங்க, டஃப் பார்கெனிங் பண்ணுவாங்க. பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவிச்சது பாமகவுக்கு பார்கெனிங்கை கூட்டி இருக்குன்னு நான் கருதுறேன். அதிமுக இவரை கூட அடுத்தால டிடி விருதுநகரன் கண்டனம் தெரிவித்ததும் பாமகவுக்கு பார்கெனிங்கை கூட்டி இருக்கதா நான் கருதுறேன். எடப்பாடி பொறுத்த அளவுல பாமக அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி போயிட்டு இருக்காரு. இல்லை அவர்கிட்ட நம்ம
நமக்கு அவர் ஹெல்ப் பண்ண தயாரா இருந்தாரு. ஒரு 25 லட்சம் ரூபாய் தரதுக்கு தயாரா இருந்தாரு. நான் சொன்னேன், எதிரிக்கு எதிரி நண்பனு உங்களை சப்போர்ட் பண்றோம், பணம் வேண்டாம்னு சொன்னேன். சரி, ஓகே சார், இவ்வளவு தான் வந்து கேள்வி பதில் சொல்ல முடியும் சார். தேங்க்யூ சார், நன்றி. ஓம் சே.